Hello everyone, I'm Paul. Welcome to PG Tech Views. So, இன்றைக்கு நாங்கள் பற்றி பார்க்க போகிறோம்டா. ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறது முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி சொல்லணும்னா உண்மையிலே நல்லாவே இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்க கிராஃபிக் இமேஜாக இருக்கட்டும் F150 எல்லாமே சாலிடாக சூப்பராக இருக்குது. ஸோ பேக்கேஜிங் வந்து அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாலிடாக இருக்குது பேக்கேஜிங். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ண மாட்டா உள்ள என்னெல்லாம் வருமெண்டா, வீடியோ லைட் F150 வீடியோ லைட், அதுக்கு மாதிரி யூஸ் மேல கொடுத்துருக்காங்க, அது மாதிரி லேம்ப் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் லேம்ப் கவர் அண்ட் பவர் கார்ட், அது மாதிரி ஒரு பவன் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஐ மீன் பவன் மவுண்ட் வச்சுக்க ஒரு ரிஃப்ளெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அ பவர் கார்ட். ஸோ இதில் ரிமோட் வராது ஏன்னு தெரில, பட் நான் லாஸ்ட் டைம் SL60W வாங்கும்போது அதில் ரிமோட் வந்துச்சு. ஸோ திஸ் டைம் வந்து ஆஃப்டர் த கோவிட் சுச்சுவேஷன் ரிமோட் வந்து அவங்க இப்போ ஷிப் பண்ணுறது இல்லை நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ நாட் ஷுர் வாட்ஸ் த ரீசன். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே வரும். இந்த FE150 ஃப்ரண்ட் ரியர் டாப் அண்ட் பாட்டம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிப் ஆன் போர்டு, இந்த LED லைட் ஒன்று இருக்குது. அப்படியே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட் பாக்ஸ் மாற்றுறதுக்குரிய ஒரு பவன் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் பாக்ஸாக இருக்கட்டும் ஒரு ரிஃப்ளெக்டராக இருக்கட்டும், அது மாற்றுறதுக்குரிய ஒரு பவன் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மேலே நல்ல சாலிடான சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாப் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது, உங்களோட சாஃப்ட் பாக்ஸை மாட்டினதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த நாப் தான் உதவுது. ஸோ கம்பேர்ட் டு SL60W வந்து நம்ம நாப் வந்து உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே சொல்லப்போனால், அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இது கொஞ்சம் சாலிடாக இருக்கும் மேலே பில்ட். டாப் சைடில் பார்ப்போம். ஸோ ஹீட் வெளில போகிறதுக்குரிய ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே நிறைய ஹீட் சிங்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம். அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபேன் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லோ கலர் தீம். ஸோ அதை தீம் மேட்ச் பண்ணுற மாதிரி உள்ள எல்லோ கலர் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது குவாலிட்டி. ஓகே, ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் இன்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரெண்டு நாப் இருக்குது, ஒரு நாப் வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இன்னொரு நாப் வந்து நாங்கள் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணேன் அண்டு குரூப் சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் பண்ண ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் எதுக்குண்டா ஃப்ளாஷ்லேருந்து அண்ட் எல்இடி லைட் ரெண்டையுமே ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா சேனல் குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் இருக்குது. ஃபைனலி அந்த டெஸ்ட் பட்டன் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இதில் இருக்க நாப் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் நாப் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாகவே லைக் 8 எஃபெக்ட்ஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லேம்ப் ஒரு கேண்டில் லைட் பார்த்தும்போது ஒரு எஃபெக்ட் வருமே, அந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ லைட் தண்டர் எஃபெக்ட் அந்த மாதிரி மோட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணல, பட் நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 8 மோட்ஸ் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரைட்னஸ் கண்ட்ரோல். ஸோ இதில் தான் நீங்கள் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அப் டவுன், அது மாதிரி குரூப் சேனலாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ நாங்கள் வந்து இந்த லைட்டோட மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ லைட் நாங்கள் வாங்குறதுக்கு நம்மளோட வீடியோ குவாலிட்டி இன்னும் அதிகமாக்குது, ரைட்? ஸோ லாஸ்ட் டைம் நான் SL60W ரிவ்யூ பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 60W லைட், பட் திஸ் ஒன் இது வந்து 150W. ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு, ரைட்? ஸோ இது வந்து வெரி பவர்ஃபுல் கம்பேர்ட் டு SL60W. SL60W வந்து ஒரு பட்ஜெட் சீரீஸுக்குள்ள வருது, ரைட்? ஒரு நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட் பார்க்கும்போது SL60W வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் இது வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கே LED அண்ட் ஃப்ளாஷ் மோட். ஸோ இந்த ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது LED மோடாகவும் ஃப்ளாஷ் மோடாகவும் ஸ்விட்ச் ஆகும். ஸோ LED மோட் இருக்குன்னா இந்த மாதிரி நாங்கள் வீடியோ யூடியூப் வீடியோஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு LED மோட் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் லைட். இன்னொரு ஃப்ளாஷ் மோட் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் மோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோப் லைட் மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ நாங்கள் பண்ணும்போது ஸ்ட்ரோப் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஸ்ட்ரோப் லைட் மாதிரியே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே பெஸ்ட் ஃபீச்சர் உண்டு. ஸோ இதை மாதிரி ஒரு 3 லைட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்டுடியோ லைட் நீங்கள் இதை உண்மையிலே பண்ணிக்கலாம். இதில் வீடியோவில் வர கண்டினியூஸ் லைட்டை விட இந்த ஸ்ட்ரோப் லைட் ஃப்ளாஷ் லைட் மோடில் வச்சு நீங்கள் அடிக்கும்போது எக்ஸ்ட்ரா பவர் ஆகிறது. ஸோ பவரும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பவர் அவுட்புட்டும் நீங்கள் அதில் செட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, லாஸ்ட் டைம் நான் லிவ் பண்ண SL60W இதையும் நான் பக்கத்து பக்கத்தில் வச்சு இதோட பவர் அவுட்புட்டை காட்டுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது.
எனக்கு இதில் பிடிச்ச அந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோப் லைட் தான் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரோப் லைட் தனியாக, வீடியோ லைட் தனியாக வாங்காமல் இது ஒரே இதாக வாங்கினீங்கடா, நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஃப்ரேம் பட் ப்ரொஃபஷனலான இது, நல்ல வெயிட். இப்போ கொடாக்ஸில் வந்து அந்த ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், லைக் நீங்கள் கீழேயும் மேலேயும் டில்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான லைக் நல்ல நோபன் கொடுத்தீங்க, இது லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிட்டு இது பண்ணினாலும் ஈஸியாக கம்பேர்ட் டு த SL60W ஈஸியாக மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா. இந்த லைட்டை நான் உங்களுக்கு வாங்குறது ரெக்கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோ போட போகிறீங்கன்னா, இந்த மாதிரி லைட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிற இதை மாதிரி ஒரு ரெண்டு லைட்டோ இல்லாட்டி ஒரு மூணு லைட் நீங்கள் போட்டு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரோப் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். FE150 ஃபீச்சர்ஸ் என்ன நான் சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லணும்னா 2-in-1 தான், ஃப்ளாஷ் லைட் அண்ட் வீடியோ லைட். ஸ்ட்ரோப் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சிம்பிளாக சொல்லலாம், 2-in-1 லைட் தான். ஸோ இந்த லைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போகிறேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட். ஸ்ரீலங்கா கலங்க வாங்கலாம்னு லிங்க் போடுறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.